பிளாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பண்ணைக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், ரங்கநாதன் தெரு. டிடிவி தினகரன் நினைத்திருந்தால் அவர் பாஜகவுடன் சுமூகமாக போகிறதுக்கு அவர் தயாராக இருந்திருந்தாருன்னா இந்நேரம் அவர் வந்து தமிழகத்தினுடைய துணை முதல்வராகவோ அல்லது கட்சியினுடைய பொறுப்பு வந்து அவருடைய கைவசமோ தான் இருந்திருக்கும். திரு ஓபிஎஸ் அவர்களை நாம் ஏன் அரவணைத்து முதல்வர் கேண்டிடேட்டாக நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட திரு சத்ரமதி சசிகலா அம்மையாருக்கும் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இருப்பதற்கான சாத்தியம் இருக்குது. திருமதி சசிகலா அம்மையார் பொதுச் செயலாளராகவும் திரு ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் வேட்பாளராகவும் துணை முதல்வராக திரு டிடிவி தினகரன் வருவதற்கான சாத்தியங்கள் கூட இருக்குது. இதே திரு சிவி சண்முகம் அவர்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு என்பது ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திரு சசிகலா அவர்களுடைய ஒப்புதலின்படி தான் அந்த பொறுப்பே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இணைப்பு என்பது நடந்தால் 200% பாஜக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்படும். தமிழக அரசியல் மேடைகளில் வீர வாழ் கொடுக்கிறது தான் வழக்கமாக இருக்குது. அதை வீர வேலாக மாற்றியது என்பது தமிழ் தேசிய அரசியலுடைய எழுச்சியாக நான் பார்க்குறேன். அவங்க வந்து அதிமுகவையும் பாஜக சூரசம்ஹாரம் பண்ண போறேன்றாரு. ஏன் வாழை வச்சு பண்ணா? இவ்வளோ நாளாக வாழ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எதிரி என்ன கையில் ஆயத்தை எடுக்கிறாரோ அதே ஆயத்தை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் வந்து பாஜக கூடிய அதே குற்றச்சாட்டு ராஜவேல் இருக்கிறார். இது என்னங்க இது? நீங்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, அப்பையெல்லாம் கோவிலில் தமிழில் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்பையெல்லாம் உங்கள் அறிவில் எத்தலையா? நீங்கள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஒரு பகுத்தறிவாதி, நீங்கள் ஒரு பெரியாரிஸ்ட்டு, நீங்கள் எதுக்கு கோவிலில் வந்து மந்திரம் ஊதுறதை பற்றி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? நீங்கள் யாருக்கான முகமாக உங்களை காட்டுங்க? தமிழுக்கான முகமாக காட்டுறாரு. என்ன தமிழ்? தமிழ் வந்து உள்ளே போய் நுழையணுன்றாரு. இதே மாதிரி பாரதாசனுக்கு பல பேர்கிட்ட பேச ராஜாஜி கூட கூட்டணி வச்சு தானே நீங்க தேர்தலையே ஜெயிச்சீங்க. முதல் தேர்தலையே நீங்க சொன்ன விஷயத்தை காத்துல பறக்க விட்டவங்க தானே திமுக. இதுல என்ன பெருசா உங்களுக்கு சொல்றாரு? பார்ப்பனர்களை எதிர்க்க வேண்டாம், பார்ப்பன சித்தாந்தத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதாவது என்னன்னா அந்த பொது தொகுதியில வந்து தலித்துகள் நிக்கலாமான்னு கேட்கறது தான் பார்ப்பனிய தன்மை. தமிழ், நான் வந்து தமிழை தான் என்னுடைய மதமான முன்வைக்கிறேன். நான் தமிழன், நான் ஒரு தேசிய இனம்ங்கிற ஒரு விவாதமே இப்பதான் உருவாயிருக்கு. அதை இங்கே இருட்டடிப்பு செய்யறாங்க. எந்த ஒரு கட்சியிலையும் நான் சேர மாட்டேன், திருவாடனை தொகுதியில் நான் நாம் தமிழருக்கு தான் வாக்களிப்பேன், விவசாய சின்னத்துக்கு தான் என்னுடைய ஓட்டுன்னு அவர் சொன்னார். சொல்லி 2 மாதத்துக்குள்ளார எப்படி திடீர்னு உங்களுக்கு திமுக ஒரு மிக முக்கியமான கட்சியாக மாறுது? நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியிலிருந்து இப்படியான ஒரு அடையாளம் வழங்கப்படாமல் இருந்திருந்தால் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பேராசிரியர் கல்யாண சுந்தரத்துக்கும் ஒரு தேர்போகியை சேர்ந்த திரு ராஜீவ் காந்தி என்ற ஒரு வழக்கறிஞருக்கு இப்படியான பதவியும் இப்படியான ஒரு அறிமுகமும் இப்படிப்பட்ட ஒரு இணைப்பு படலமும் நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் மதிப்பிற்குரிய திரு ராஜவேல் நாகராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காரு. மகிழ்ச்சி. தொடர்ந்து சமீபத்தில் தமிழகத்தினுடைய அரசியல் நகர்வுகளை கூர்ந்து கவனிச்சுட்டு வருவீங்க நம்புகிறேன். ஒரு ஊடகவியலாளர் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா கட்சிகளின் மீதும் உங்களுடைய பார்வைகளை முன்வைக்கிறீங்க, அதை குறித்து எழுதுறீங்க, பேசுகிறீங்க பொதுவெளியில். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் தழுவிய அளவில் சசிகலா அவர்களுடைய விடுதலை, சென்னையை நோக்கி வரக்கூடிய இந்த பயணம் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. செல்ஃபி எடுக்கிறாங்க, ஒரு இடத்துல கார் எரியுது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்போது ஜெயக்குமார் சொல்கிறாரு, கண்டிப்பாக இணைவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க, அதிமுக தனித்தியமாக நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்கிறாரு. அதிமுகவின் நிலைப்பாடு எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? சசிகலா அம்மையாருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல் விஷயம் என்னென்னா அரசியலுக்கு தாண்டி நான் வந்து சசிகலா அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டியை நான் வேறு மாதிரி அணுகிறேன். என்னென்னா தமிழ் அரசியல் வரலாற்றில் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தோன்னா சசிகலா அளவுக்கு ஒரு கேரக்டர் அசாசினேஷன் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களாலையும், நான் சொல்கிறது வெகுஜன ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது தங்களை நடுநிலை ஊடகங்களாக காட்டிக்கிறவங்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லோருமே சசிகலாவுக்கு எதிராக எழுதிய அளவுக்கு, சசிகலாவை விமர்சித்த அளவுக்கு இவங்க வந்து எவ்வளோ பேரை இங்கே விமர்சிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதனால் நான் இதை கருத்தை சொல்கிறதுனால நான் வந்து சசிகலா அம்மையாருடைய அரசியல் நிலைப்பாடுகளையோ அல்லது அவங்க மேலே இப்போ அவங்க அக்யூஸ் ஆகி அவங்க வந்து ஒரு வழக்கில் தண்டனை குற்றவாளியாக தான் இப்போ அந்த தண்டனை காலம் முடிஞ்சு தான் வெளில வராங்க, அதெல்லாம் நான் ஜஸ்டிஃபை பண்ணல. அது எல்லாத்தையும் வந்து கோர்ட்டு தீர்மானித்து தான் அவங்கள A2ஆக டிசைட் பண்ணி அவங்கள 4 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து இப்போ அதை முடிச்சு அவங்க வெளியில் வராங்க. அதை தாண்டி சசிகலா என்ற ஒரு பெண்ணை பற்றி தொடர்ச்சியாக இந்த சமூக ஊடகங்கள் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து, நான் சொல்கிறது கன்வென்ஷனல் மீடியாஸாக இருந்த டெலிவிஷனாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகளாக இருக்கட்டும், சசிகலாவை பற்றி எழுதும்போது எல்லாமே ஒரு ஏளனத்தோடு எழுதியிருக்கிறாங்க. நிறையவே இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அவங்க வந்து ஒரு ஒரு வீடியோ கடைக்கு ஒரு வீடியோ கேசட் கொடுக்க போனவங்க. இதை வச்சு நிறைய ஒரு நிறைய பத்திரிகைகள் வந்து அரசியல் பத்திரிகைகள்லாம் வந்து அவங்கள பற்றி எழுதும்போது மஞ்சள் பத்திரிகை அளவுக்கு கீழே இறங்கி எழுதின வரலாறுலாம் இருக்குது. இல்லை, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் டீ கடை வச்சிருந்து வந்தாரு, பிரதமர் டீ கடை வச்சிருந்து வந்தார் அப்படிங்கிறது போல கேசட் கடை வச்சு வந்தாங்கன்னு சொல்லி தப்பான்னு நான் கேட்கல, அதுதான் சொல்ல வரேன். அதாவது அதை சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு துணி இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். வீடியோ கேசட் வாடகைக்கு விட போய் இவங்களுக்கும் சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் இவங்களுக்கும் என்ன உறவு, உடன்பிறவா தோழி, இவங்க ரெண்டு பேரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து 1996 வந்து கலைஞர் வந்து தமிழகத்தினுடைய முதல்வராக திமுக தமாக கூட்டணி ஜெயிச்சு வந்தபோது இவங்க வீட்டில் வந்து ரெய்ட் நடக்குது. அந்த ரெய்ட் நடக்கும்பொழுது ஒரு அரசு எடுக்க வேண்டிய ஆவணம், அதாவது என்னன்னா வருமான வரித்துறை சார்பில் இந்த சோதனை நடந்திருந்தாலும் சரி, அல்லது தமிழக அரசின் சார்பாக அந்த சோதனை நடந்திருந்தாலும் சரி, அந்த அத்தனை ஃபுட்டேஜும் சன் டிவியில் பப்ளிஷ் ஆச்சு. சன் டிவியில் அவங்க எத்தனை செருப்பு வச்சுருந்தாங்க, அவங்க வீட்டில் வந்து அவங்க எவ்வளோ நகை வச்சுருந்தாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த பர்சனல் ஃபோட்டோஸ் எல்லாம் சன் டிவியில் பப்ளிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் அவங்க மறுபடியும் வந்து எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி கலைஞர் அவர்களே நள்ளிரவில் போய் அரெஸ்ட் பண்ணாங்க, அதுவும் சன் டிவியில் பப்ளிஷ் ஆச்சு. ஆனால் வந்து அப்போ வந்து ராஜாத்தி அம்மாளுடைய வீட்டில் சிஐடி காலனியில் வச்சு தான் கலைஞர் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளார புகுந்து கிச்சனில் என்ன இருக்குது, பாத்ரூமில் என்ன இருக்குது, வார்ட்ரோப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டலை ஜெயா டிவியில். நான் எதுக்கு இதை ஒப்புமைப்படுத்துகிறேன் அப்படின்னா, இரண்டுமே தவறான முன்னுதாரணங்கள். ஆனால் சசிகலா என்ற ஒரு பெண்மணியை தொடர்ச்சியாக இந்த ஊடகங்கள் மிகவும் மலிவான வகையில் தான் எழுதியிருக்காங்க. இன்னொரு விஷயம், அதாவது நான் வந்து அவங்களோட ஊர்க்காரன், அதனால் எனக்கு அவங்களுடைய குடும்பம் என்ன, அவங்களுடைய பாரம்பரியம் என்ன, அவங்களுடைய பின்னணி என்னங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். என்னுடைய அப்பாக்கெல்லாம் என்னுடைய அப்பா சித்தப்பாலாம் பேசினாங்கன்னா அவங்களுக்கு அக்கு வேற அணி வேறா சொல்லுவாங்க. அவங்க இயல்பாகவே அவங்க ஓரளவுக்கு அவங்க அப்பா வந்து ஒரு நிலச்சுவா இருந்தார், அவங்க வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு மிராசு குடும்பம் தான். அவங்களுக்கென்று சொத்து பத்துகள் இருந்தது. அவங்களுக்கென்று அவங்க கணவர் வந்து அவர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அவர் பிஆர்ஓவாக இருந்தவர். அவர் வந்து சசிகலா வந்து எப்படி அறிமுகமானாங்க அப்படிங்கிறதுக்கு இங்கே பல யூகமான கதைகளை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கதைகளை அவங்க சொல்லும் பொழுது அதற்குள்ளார ஒரு சின்ன மர்மத்தை வைப்பாங்க. என்னன்னா, எப்படி இவர் உடன்பிறவா சகோதரி ஆனார், இவர் வந்து வெறும் வீடியோ கேசட் வாடகைக்கு விட்டுட்டு இருந்தாங்க, வீடியோ கேசட். அதை தினகரன் அவர்கள் அதை பலமுறை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டாரு, அதை நான் வந்து சொல்லணுங்கிறது இல்லை. என்னன்னா, நான் எப்படி பார்க்குறேங்கிறத சொல்கிறேன். அதாவது என்னன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக எல்லோரும் அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ வந்து என்னன்னா, ஃபாசிச பாஜகவுடைய முகம் வந்து இங்கே வெவ்வேறு வகையில் பாஜக வந்து காலூன்ற பார்க்குறாங்க, வேரூன்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவுக்கு எதிரான ஒரு ஸ்திரமான நிலைப்பாடை எடுப்பதில் அதிமுகவை வழி நடத்தியதில் சசிகலாவுடைய பங்கு இருக்கதான் நான் நம்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால், ஜெயலலிதாவுடைய மறைவை ஒட்டி பாஜகவுடைய விருப்பப்படி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களையே முதல்வராக தொடர விட்டிருந்தால் இவ்வளோ பெரிய சர்ச்சைகளே இங்கே வந்திருக்காது. குருமூர்த்தி என்ற ஒரு நபர் உள்ளுக்குள்ளார் வந்து ஆலோசனை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருந்திருக்காது. இன்னைக்கு கூட குருமூர்த்தி அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, சாக்கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்கிற லெவலுக்கு. அப்படி என்ன சாக்கடை, குருமூர்த்தியை விட சசிகலா என்ன சாக்கடைன்னு கேட்குறேன். குருமூர்த்திக்கு அந்த தைரியம் எங்கிருந்து வருது? ஏன்னா பொதுவாகவே ஆரம்பத்திலிருந்தே ஜெயலலிதா ஒரு பாஜக ஆதரவு நிலைப்பாட்டிலேயோ அல்லது முழுமையாக பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்ததுலையோ ஏதோ ஒரு இடத்துல சசிகலாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாஜக உறுதியாக நம்புகிறாங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், குருமூர்த்தியினுடைய பேச்சுகளுக்கெல்லாம் நிச்சயமாக சசிகலா வந்ததற்கு பிறகு ஒரு பதிலடி தக்க விதத்தில் கொடுக்கப்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொன்று, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அதாவது ஆளுநர் வந்து உங்களுக்கு வந்து பதவியேற்பு விழா நடத்துறதுக்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செஞ்சோம். ஆளுநர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க வந்து சசிகலா வந்து அவர் வந்து பதவி ஏற்றுக்கிறதுக்கு அவர் வந்து அழைப்பு விடுக்காமல் அவர் வந்து காத்துட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு முன்னாடியே வந்து சிக்னல் கொடுக்குறாங்க, என்னென்னா தீர்ப்பு வரப்போகுது, தீர்ப்பு இப்படி தான் வரப்போகுது, நீங்கள் அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவருக்கான ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. அப்படின்னா இங்கு இந்த அரசியல் அமைப்பு சட்டம் அதனுடைய சுதந்திரத்தின்படி இங்கே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் இயங்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வருது. ஸோ மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக நினச்சா அவங்களால இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டத்தை எப்படி வேணாலும் மாற்ற முடியுது. அவங்களால கவர்னரையும் கட்டுப்படுத்த முடியுது, அவங்களால சுப்ரீம் கோர்ட் நீதிபதியும் கட்டுப்படுத்த முடியுதுன்னா இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்துக்குள்ளார போகும்பொழுது, அதாவது சசிகலா அவர்கள் வந்து விட்டு செல்லும் பொழுது கட்சி இருந்தது, இன்னைக்கு அந்த கட்சியை டிடிவி தினகரன் இழந்துட்டாரு. அதிமுகவினுடைய சின்னத்தை இரட்டை இலையை பெறுவதற்காக அவர் தேர்தல் கமிஷனுக்கே போய் லஞ்சம் கொடுக்க முற்பட்டார்னு சொல்லி ஒரு வழக்கு வந்திருக்குது. இன்னைக்கு கட்சியை இழந்து அமமுக கடந்த தேர்தலில் 2019 வந்து அவங்க வந்து 5% வாக்குகளை வாங்கியிருந்தாலும் அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வாங்கலை, அவங்க வந்து சுயேட்சையாக தான் போட்டிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை கடந்து அவர் இயங்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் இவ்வளோதான் பேச முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்கிட்ட வந்து எதிர்வினை, அதுக்காக வந்து குருமூர்த்தி அவர்கள் பேசிய பேச்சுக்கு வந்து தினகரன் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தது அல்லது அவர்கிட்ட வந்து அந்த எதிர்வினைங்கிறது போதுமான அளவுன்னு நான் நம்ப மாட்டேன். அவர் மிகப்பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ எப்படி நான் நம்ப முடியும்? சசிகலா அம்மையார் இந்த பாசிச பாஜக உள்ளே விடமாட்டாங்க, ஏற்கனவே செயல்பாடுகளை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவர்களை வைத்து கடுமையான எதிர்ப்பை காட்டியிருக்கணும். அப்படி காட்டலாம், நான் எதுக்காக நம்பணும் நான் கேட்க இல்லை. இதை நீங்கள் இப்படி பாருங்களேன், இந்த கடந்த 4 ஆண்டுகளில் டிடிவி தினகரன் நினைத்திருந்தால், அவர் பாஜகவுடன் சுமூகமாக போகிறதுக்கு அவர் தயாராக இருந்திருந்தாருன்னா இந்நேரம் அவர் வந்து தமிழகத்தினுடைய துணை முதல்வராகவோ அல்லது கட்சியினுடைய பொறுப்பு வந்து அவருடைய கைவசமோ தான் இருந்திருக்கும். அதான் உண்மை. இன்று வரை அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த லண்டன் ஹோட்டல் வழக்கு மட்டும்தான் அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வழக்குன்னு சொல்லலாம். அதுவுமே ஜெயலலிதா அவர்கள் அங்கு வாங்கின ஹோட்டலுக்கான தொடரப்பட்ட ஒரு வழக்கு தான். இன்று வரை அவர் மேல் எந்த விதமான வழக்கோ அல்லது அவர் மேல் எந்த விதமான மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளோ, இன்னமும் அவர் வெளியில தானே இருக்காரு, அவர் ஒரு சேஃப் ஹேண்டில் தான் இருக்கிறாரு. டிடிவி தினகரனை பொறுத்த மட்டும் நான் பர்சனலாக எப்படி பார்க்குறேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் மிகவும் கிளியராக தன்னுடைய அரசியல் மூவ் அவர் பண்ணிட்டு இருக்கதான் நான் பார்க்குறேன். அமமுக அதிமுக இணைப்பை செய்வது வெறும் அமமுக அதிமுக நினைக்கிறாரா ராஜவேல்? பாஜக தான் இணைப்பதற்கான வேலைகளே செய்யுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க எதிர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா, பாஜக இப்போ இந்த கரண்ட் சினாரியோவில் உள்ளுக்குள்ளார அவங்க என்ன ரோல் பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னமும் இங்கே பலருக்குமே புரியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. பாஜகவுடைய கை இல்லாமல் இந்த இணைப்பை எப்படி நிகழ்த்துறது அப்படிங்கிறதான் இப்போ டிடிவி தினகரன் முன்னாடி இருக்கக்கூடிய டாஸ்க். அதை தான் நோக்கி இப்போ சசிகலா நகர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு, இது வந்து செவி வழி செய்தியில் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவலாகவே சொல்கிறேன், திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமீபகால இந்த அரசியல் சூழல் முதல்வர் வேட்பாளராக ஓபிஎஸ் அவர்களே வந்து இபிஎஸ் அவர்களை வந்து அறிவிச்சிட்டாரு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக. ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் விளம்பரங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இபிஎஸ் பேரை சொல்லவே மாட்டார், தவிர்க்கிறார். இல்ல, இன்னொரு வகையில நீங்க அப்படின்னா இப்படி பார்க்கணும், வெற்றி நடை போடும் தமிழகமே சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பாக வெளியிடப்பட்ட எந்த ஒரு விளம்பரத்திலும் தமிழகத்தினுடைய துணை முதல்வருடைய புகைப்படம் இல்லை. ஆனா தன்னுடைய சொந்த செலவில் திரு ஓபிஎஸ் அவர்கள் வெளியிடக்கூடிய எல்லா விளம்பரங்களிலும் இபிஎஸ் அவர்களுடைய புகைப்படமும் சேர்ந்தா இடம் பெற்று இருக்குது. அவர் இபிஎஸ் விட்டுட்டு இவர் வந்து விளம்பரம் கொடுக்கல. ஆனா அதே நேரத்துல நீங்க என்ன ஒரு ஓரமா கூட வைக்கல, நான் என்ன முன்னிலைப்படுத்துகிறேன், அவர் தனக்குத்தானே விளம்பரங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். அவரோ அல்லது அவருடைய ஆதரவாளர்களோ அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவா செய்துட்டு இருக்காங்க. அதுல கடைசியா நேற்று வந்த ஒரு விளம்பரம், அதாவது அவர் வந்து தன்னை என்னவாக டிக்ளேர் பண்றார் அப்படின்னா, பரதன் தான் ஒரு பரதன் எப்படி ராமனுக்கு வந்து ராமனுடைய பாதுகையை வைத்து ஆட்சி நடத்தினானோ, எப்படி அந்த ஆட்சி கட்டில் அமராமல் இருந்தானோ அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் ஒரு விழாவில் கோட் பண்ணதை அவர் அங்கே எடுத்து காட்டுறாரு. அது அவருடைய மகனுடைய திருமண விழான்னு நினைக்கிறேன். அந்த விழாவில் அவர் பேசினதை எடுத்து கோட் பண்ணி அவர் வந்து அந்த விளம்பரத்தை வெளியிடுறாரு. அவர் என்ன ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார் அல்லது முற்படுறாருன்னு நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் யாரை நம்பி இந்த ஆட்சியை கொடுத்துட்டு போனீங்களோ, நான் வேணாம், நான் உங்களுக்கு நம்பகமானவன் இல்லை, அல்லது என் மேல் உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட இருந்து இதை பறித்து நீங்கள் இன்னொருத்தவர்கிட்ட கொடுத்துட்டு போனீங்க இல்லையா, அவர் இன்னைக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்திருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அது தெளிவாகவே கன்வே பண்ணுறாரு. அதே மாதிரி திருமதி சசிகலா அம்மையாராக இருக்கட்டும் அல்லது திரு டிடிவியாக இருக்கட்டும், அவர்களுடைய பார்வையில் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் செய்த துரோகம், அதாவது அவர்களுடைய பார்வையில் அவர் நடத்தின தர்மயுத்தமாக இருக்கட்டும் அல்லது பதவி விலக சொன்ன பொழுது முரண்பட்டதாக இருக்கட்டும் அல்லது முரண்டு பிடிச்சி அவர் போய் குருமூர்த்தியை சந்தித்ததாக இருக்கட்டும், அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில் போய் அமர்ந்ததாக இருக்கட்டும், இது அனைத்தையுமே அவங்க காரிலேட் பண்ணி இதை ஒரு பக்கம் வச்சு, இன்னொரு பக்கம் கூவத்தூரில் அவ்வளோ பெரிய டிராமாவுக்கு நடுவில் ஒட்டுமொத்தமாக எம்எல்ஏக்களை திரட்டி ஆட்சி பொறுப்பை கையில் கொடுத்துட்டு போகும்பொழுது, யாரு இபிஎஸ் கையில் கொடுத்துட்டு போனதை ஒட்டுமொத்த உலகமே பார்த்துச்சு. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பதவி எப்படி வழங்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்களோ நானோ பார்க்கல. அது என்ன போயஸ் கார்டனுக்குள்ளார அந்த ரூம்குள்ளார என்ன நடந்தது, எப்படி அவருக்கு கொடுத்தாங்க, எப்படி அவர்கிட்ட இருந்து பிடுங்கினாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. அது எல்லாமே யூகங்கள் தான். ஆனால் கூவத்தூரில் என்ன நடந்ததுங்கிறத நம்ம எல்லோருமே பார்த்தோம். இவர் ஜெயலலிதா அவர்களுடைய கால்களில் விழுந்து வழங்கிட்டு இருந்த அமைச்சர்கள் எல்லோருமே வந்து சசிகலா அம்மையாருடைய வீட்டு வாசலில் போய் இன்னும் கைகூப்பி வணங்கினதையும் பார்த்தோம். அதே மாதிரி திரு இபிஎஸ் அவர்கள் தரையில் ஊர்ந்து தான் போய் அந்த முதல்வர் பதவி அடைஞ்சாருங்கிறது ஒட்டுமொத்த உலகமும் பார்த்துச்சு. ஆனால் அப்படிப்பட்டவர் தொடர்ச்சியாக மேடைகளில் என்ன பேச ஆரம்பிச்சாருன்னா, எனக்கு சசிகலா பதவியை தரவில்லை, எனக்கு கட்சி தான் பதவியை கொடுத்ததுனாரு. என்னதான் ஒரு சீனியாரிட்டியில் இருந்தாலும் அந்த நேரத்தில் நாம் கன்சிடரேஷனுக்குள்ளார நம்ம வச்சு பார்க்கணும். என்னன்னா, அவருக்கு முன்னதாக சீனியர் லீடர்ஸ் அங்கே செங்கோட்டையன் அவர்கள் இருந்திருக்கிறாங்க, திருதிண்டுகல் சீனியர் அவர்கள் இருந்திருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருந்தும் சில லாஜிக்ஸ் எல்லாமே இதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, ஏன் செங்கோட்டையனுக்கு திரு சசிகலா அம்மையார் கொடுக்காம திரு இபிஎஸ் அவர்கள் கொடுத்தாங்கன்னா, அப்போது ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த மந்திரி சபையில் செங்கோட்டையன் ஒரு மந்திரியாக கூட இல்லை. அவருக்கு ஒரு மந்திரி பதவியை அவங்க கொடுக்காத பொழுது அவருக்கு எப்படி முதல்வர் பதவியை கொடுக்க முடியும்? ஆனால் அப்போது மந்திரியாக இருந்த திரு இபிஎஸ் அவர்களை சீனியாரிட்டி அடிப்படையில் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ கூட சசிகலா நினைத்திருந்தால் அந்த லாபியை வேற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கலாம். அவங்க அப்படி எதுவுமே பண்ணலை. அப்படி நம்பிக்கைக்குரியவராக தேர்ந்தெடுத்த திரு இபிஎஸ் அவர்கள் செய்த ஒரு துரோகத்தை ஒரு பக்கமும் இந்த தராசில் வச்சு பார்க்கும்போது திரு இபிஎஸ்ஐ விட திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு நம்பகமானவராக தெரிகிறார். இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்னன்னா, எவ்வளவு பிரச்சனைகள் முரண்பாடுகள் அது அனைத்து இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி திரு ஓபிஎஸ் அவர்களை நாம் ஏன் அரவணைத்து முதல்வர் கேண்டிடேட்டாக நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட திருமதி சசிகலா அம்மையாருக்கும் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இருப்பதற்கான சாத்தியம் இருக்குது. பாஜகவினுடைய சாய்ஸாகவும் ஓபிஎஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் இப்போ அதை சசிகலா யோசிக்கிறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, பாஜகவும் ஓபிஎஸ்ஐ தேர்வு செய்கிறது, நமக்கு முன்னாடியும் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் நம்ம நம்பி கொடுத்துட்டு போன இபிஎஸ் நமக்கு எதிராக இவர் காய்களை நகர்த்தி நம்மளையே ஒட்டுமொத்தமாக வெளியில் தள்ளிட்டாருங்கிற பொழுது ஓபிஎஸ்ஐ நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமா? இதுதான் அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய குழப்பம். பாஜக இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். பாஜக இதை தெரிந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஓபிஎஸ்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஓபிஎஸ்ஸை அவங்க ஸ்ட்ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, இல்லை எங்களோட கேண்டிடேட், ஏன்னா அவங்களை பொறுத்த மட்டும் இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட திரு ஓபிஎஸ் அவர்கள் நம்பகமான இடத்தில் இருந்தார். எப்போது வரை என்றால், இவர் டெல்லி போய் சந்திச்சுட்டு வந்தார் இல்லையா, அதுவரை. இப்போ அந்த சினாரியோ கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. இப்போ அந்த சினாரியோ எப்படி மாறி இருக்குதுன்னா, உற்று நோக்கி கொண்டிருக்கிறாங்க. என்ன உற்று நோக்குறாங்கன்னா, திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திருமதி சசிகலா அம்மையாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை கலைந்து அவர்கள் ஒன்று சேர்வதற்கு பல காரணங்கள் இருக்குது. சமுதாய ரீதியில், கட்சி ரீதியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கலைந்து அவர்கள் ஒன்று சேர்வதற்கான சாத்தியங்கள் மிக அதிகமாக இருக்குது. அதற்கான காய நகர்த்தல்களை அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அடிமட்ட தொண்டர்களுடைய மனநிலையும் என்னவா இருக்குதுன்னா, இபிஎஸ் அவர்களை விட சின்னம்மா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யறதுக்கான ஒரு நபராக ஓபிஎஸ் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு லாபியா அங்க உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரியான ஒரு மனநிலை இப்போ அப்படியே ஒரு சின்ன வேவ் தானே, இதெல்லாமே ஒரு வேவ், ஒரு ஒப்பீனியன் பில்ட் பண்றதானே, அதை பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியான ஒரு சாத்தியம் நிகழும் பட்சத்தில் ஒரு டீல், திருமதி சசிகலா அம்மையார் பொதுச் செயலாளராகவும் திரு ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் வேட்பாளராகவும் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு துணை முதல்வராக திரு டிடிவி தினகரன் வருவதற்கான சாத்தியங்கள் கூட இருக்குது. இதில் இபிஎஸ் அவர்கள் முரண்பட்டால் அல்லது முரண்டு பிடித்தால், எப்போ அதே மாதிரி ஒரு தர்ம யுத்தத்தை இப்போ திரும்ப ஓபிஎஸ் செய்த தர்ம யுத்தத்தை இபிஎஸ் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணலாம்? அப்போது திருமதி சசிகலா அம்மையாருடைய மனநிலை இப்போதைக்கு என்னென்னா, கட்சி உடைய வேணாம், திமுக வரக்கூடாது, திமுக வராம இது மாதிரியான பல பிரச்சனைகளை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏன்னா அப்போ ஜேஜா அணியாக இருந்த பொழுது பிரிந்து நின்றவர்கள் ஏராளம். ஸோ அதெல்லாம் பார்த்ததுதான். ஸோ அதனால ஒரு கட்சி அரசியல் என்னங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணாக தன்னுடைய வீட்டு வாசல்ல வந்து நின்று ஒட்டுமொத்த அமைச்சரவையும் கைகூப்பி நிற்கிறாங்க. அவங்க மட்டும் நிற்கல, வேஷம் போட்டுக்கிட்டு நேதாஜியிலேருந்து முத்ராமளிங்க தேவர்லேருந்து மகாத்மா காந்தி வரைக்கும் அவங்க வீட்டு வாசலில் வேஷம் போட்டுட்டு போய் நிற்க வச்சு கையெடுத்து கும்பிட்டு அந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. கூவத்தூரில் ஒரு மிகப்பெரிய கலைபுரங்களுக்கு நடுவில் சின்னம்மா வாழ்க சின்னம்மா வாழ்கன்னு அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு, அவங்க இந்த பக்கம் சத்தி அடித்து அந்த பக்கம் போயிட்டு அவங்க திரும்பி வரத்துக்குள்ளார, அதற்கிடையில் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கணவர் இறந்துருக்கிறாரு, ஒரு பர்சனல் லாஸ் நடந்திருக்குது, அவங்களுடைய குடும்பத்தில் திரு மகாதேவன் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்தது, சில பர்சனல் லாஸஸ் இருந்திருக்கு. அதை தாண்டி அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை அவர்கள் கணவரோடு வாழ்ந்ததை விட அவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு சேவை புரிவதற்காக தான் வாழ்ந்திருக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், அதுக்குள்ளார இருக்கக்கூடிய லாப நஷ்டங்கள், அதில் அவங்க எந்த அளவுக்கு சரியான கவர்னன்ஸ் கொடுத்தாங்க, கவர்னன்ஸில் அவங்களுடைய இன்டர்ஃபரன்ஸ் என்ன இருந்தது, இது எல்லாத்தையும் தாண்டி நான் பர்சனலாக வெளியிலேருந்து ஒரு பெண்ணாக அவங்கள நான் அணுகிறேன். ஒரு 60 வயசுக்கு மேற்பட்ட ஒரு அம்மையாராக நான் அணுகிறேன். அப்படி அணுகி பார்க்கும்பொழுது எப்பேற்பட்ட ஒரு மன அழுத்தம் அவங்களுக்கு இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகம். இந்த பக்கம் அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த பக்கம் அவங்கள பற்றி அவதூறாக பேசி, இன்னும் பேரை சொல்லி சின்னமாங்கிறத தாண்டி வேறு எதுவும் பேசாதவங்க, அவங்க முன்னாடி வாயை திறந்து பேசாதவங்கலாம் இன்றைக்கி சசிகலான்னு சொல்கிறது, காரில் கொடி கட்டக்கூடாதுன்னு சொல்கிறது. இதே திரு சிவி சண்முகம் அவர்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு என்பது ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திரு சசிகலா அவர்களுடைய ஒப்புதலின்படி தான் அந்த பொறுப்பே கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படிப்பட்டவர்களையெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன தோணும்? அவங்களுக்கு லிட்ரலாக இப்போ அவங்களுக்குள்ளார என்ன மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் ஓடிட்டு இருக்குன்னா, அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் இன்னும் சொல்ல போனால் திரு டிடிவி தினகரன் மேலேயே கூட அவங்களுக்கு நிறைய கோபங்கள் இருக்கும். ஏன்னா கட்சியை முழுசாக கொடுத்துட்டு போனாங்க, ஒட்டுமொத்த இதையும் நீ நிர்வகிச்சுக்கோ. அப்போதைக்கு கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட பதவி இல்லை, அவர்கிட்ட ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் கிடையாது, அப்போதைக்கு அவர் தேர்தலில் நிற்கிறதுக்கான ஒரு ஆயத்தத்தில் மட்டும்தான் இருக்கிறாரு. இப்படியான ஒரு சூழலில் சரி எல்லாத்தையும் நம்ம போயிட்டு வரும்பொழுது பத்திரமா வச்சிருப்பாங்க. இப்போ வரும்போது எதுவுமே இல்லை, கட்சி இல்லை, கொடி இல்லை, கட்சி ஆஃபீஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இப்பேற்பட்ட சூழலில் வரக்கூடிய ஒரு பெண்மணியை வைத்து ஒட்டுமொத்த மீடியாவும் அவங்கள நோக்கி கவனத்தை திருப்புறாங்க. ஒரு ஆக்ஷன் பிளாக் மாதிரி இருக்குது. கார் பற்றிக்கிட்டு எரியுதுங்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா அவங்க கோவிலில் போய் பூஜை பண்ணுறாங்கங்கிறாங்க. அதை நான் வெகு சாதாரணமாக கடந்து போய்விட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் நிச்சயமாக அவங்களுடைய வருகை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் நம்ம நிறைய சுவாரஸ்யமான திருப்பங்களை நம்ம கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்த ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க, பாஜக பாசிச பாஜக அவ்வளோ நுழையக்கூடாது தமிழகத்தில் அப்படின்னு. ஒருவேளை சசிகலா அம்மையார் அவர்கள் அதிமுக ஒன்றிணைப்போம் திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு என்ன வித்தியாசம்? இல்லை, மேபி இதை நான் ரெண்டு விதமாக அணுகிறேன். ஒன்று என்னென்னா, திருமதி சசிகலாமையாருடைய வரவுக்கு பிறகு நான் வேணால் சொல்கிறேன் பாருங்கள், நாளையிலேருந்து நேற்று வரை பாஜக தலைவர்கள் அதிமுகவை டீல் பண்ண விதத்துக்கும் நாளையிலேருந்து அவங்க டீல் பண்ண போகிற விதத்துக்குமே நிச்சயமாக வித்தியாசம் இருக்கும். நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்னா, தொடர்ச்சியாக பாஜகவுடைய எல்லோருமே, பாஜகவில் இருக்கக்கூடிய வண்டு சிண்டு நண்டு கிண்டுன்னு எல்லாரும் நாங்கள் முதல்வர் வேட்பாளர் அறிவிப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. டுவர்ட்ஸ் நெருங்கி இந்த ரிலீஸ் ஒட்டி வரும் பொழுது ஒரு மாதிரி அவங்க ஒரு ஷேப் ஆகிட்டாங்க. என்னென்னா, இங்கே சில உள்ளார சில காய் நகரத்தில் நடக்குது, ஓபிஎஸ் ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்குறாரு, உள்ளுக்குள்ளார இன்னமும் அந்த ஒரு புகைச்சல் இருக்குதுங்கிறத உணர்ந்த உடனே அவங்க என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, இல்லை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இவர் தான் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு இடத்துல அவங்க நிற்கிறாங்க. அது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னா, திரு இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு மோடி அவர்களை பாரத பிரதமரை சந்திச்சதுக்கு பிறகு தான் நடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒருவேளை இந்த இணைப்பு என்பது நடந்தால் 200% பாஜக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்படும். இந்த இணைப்பு நடந்துவிட்டால் அதுதான் முதல் விஷயமா நடக்கும். இணைக்கிறதே பாஜகன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இப்போ நாளைக்கே இணைஞ்சிட்டாங்க, பாஜக வெளியேற்றினாங்கன்னா அதிமுகவின் மீதும் பல அமைச்சர்களின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதை போட மாட்டாங்க. என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னா ஊழல் குற்றச்சாட்டுகளை மட்டுமே வைத்து நம்ம அப்படி பார்த்தா இப்போ பாஜகவும் திமுகவும் இணைஞ்சிருவாங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ மறுபடியும் டெல்லியில வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் சொல்ல வரேன். அப்படின்னா நம்ம என்ன, இதுதான் நம்ம முக்கியமா நோட் பண்ணணும்னு பார்க்குறேன். என்னன்னா, ஒரு மத்தியில் ஆளக்கூடிய கட்சி என்பது வழக்குகளை வைத்து வழக்கு நடத்த வேண்டியது நீதித்துறையினுடைய வேலை. அதை எப்படி ஒரு கட்சி வச்சுக்கிட்டு விரட்ட முடியும்? இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன், பாஜகங்கிறது எவ்வளோ ஒரு பிரச்சனைக்குரிய கட்சி, எப்படிப்பட்ட ஒரு தவறான முன்னுதாரணத்தை அவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு உதாரணம். திரு நடராஜன் அவர்களுடைய மறைவு இருக்கு இல்லையா, அதற்கு பிறகு தான் இங்கே நிறைய விஷயங்கள் ஏன்னா அவர் ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர். நான் அப்படி தான் அணுகிறேன். அவர் மேலே மறுபடியும் அதே தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தவங்க மேலேயும் இங்கே 1000 விமர்சனங்கள் இருக்கும். அதை தாண்டி அவர் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர். இங்கு நிறைய இயக்கங்கள், இன்னைக்கு தமிழ் தேசிய இயக்கங்கள் இன்னைக்கு தளர்ச்சி வந்திருக்குன்னா அதுக்கெல்லாம் விதைய விதைச்சவங்க அவரும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தா, ஒரு மிக முக்கியமான அரசியல் சாணக்கியர். அவர் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவருடைய ஒரு 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 அப்ரோச், இப்போ அவர் இருந்து ஆப்ரேட் பண்ணாருன்னா எந்த இடத்துல இருந்து இந்த இந்த இயக்கத்தை வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இவங்க யோசிச்சாங்கன்னா நிச்சயமாக அது பாஜகவுக்கு ஆதரவான ஒரு முடிவாக இருக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, மோடிக்கு காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இங்கே தொடர்ச்சியாக தென் மாநிலங்களில், அதாவது அதர் தென் கேரளா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே காங்கிரஸ்க்கு உயிரூட்டக்கூடிய ஒரு இடத்துல திமுக இருந்துகிட்டே இருக்குது. திமுக காங்கிரஸ் அலையன்ஸை எப்படியாவது உடைக்கணும், எப்படியாவது காங்கிரஸை இங்கே தனியாக ஐசோலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. இப்படியான பல வியூகங்களில் அவங்க ஒர்க் பண்ணுறதுனால இப்போ இந்த எலெக்ஷனில் அவங்க இந்த மெர்ஜரை இப்போ ஏன் ஒருவேளை அவங்க விரும்பலான்னு சொல்கிறேன். என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய வேவ் இன்னைக்கு திமுகவுக்கு சாதகமான வேவாக இருக்குது. திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இங்கே தேர்தல் முடிவுகள் வரப்போகுதுங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை இப்போ ஒரு அலையை உருவாக்குறாங்க. அது உண்மையாகவும் இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஏன்னா 10 வருஷமாக ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அதற்கான. ஆனால் மக்கள் எப்படி அணுகிறாங்க அப்படின்னா, 10 வருடமாக அவர்கள் ஒரே முதல்வரை பார்க்கவில்லை, அவர்கள் 3 முதல்வரை பார்த்திருக்கிறாங்க. அதில் பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலம்ங்கிறது ஒரு 3.5 வருஷம் 4 வருஷம் அவர் நெருக்கி ஆண்டிருக்கிறாரு. அவர் மேலே அதில் இருக்கக்கூடிய விமர்சனங்களை வச்சு தான் மக்கள் முடிவெடுக்க போகிறாங்க. ஆனால் மீண்டும் அதிமுக, அதாவது திமுக சர்வ வல்லமையோடு வருவதை விட அதிமுகவை மறுபடியும் ஜெயிக்க வச்சு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறத பாஜக விரும்பலாம். ஏன்னா அவங்க எப்போதுமே அவங்களுடைய கணக்கு என்னன்னா, பாஜக வைத்திருக்கக்கூடிய இலக்காக நான் பர்சனலாக அணுகிறது என்னன்னா, 2031 ஒரு எதிர்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாகவோ வரதுக்கான வேலைகளை தான் அவங்க செய்துட்டு இருக்காங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அது நடக்காதுங்கிறது வேற விஷயம். ஆனால் அதுக்கான வேலைகளை அவங்க செய்துட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த மட்டும் இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 2 கட்சியில் ஒரு கட்சி டைல்யூட் ஆகணும். அதே நேரத்தில் இன்னொரு கட்சி சர்வ வல்லமையோடு வர்றதை அவங்க விரும்பலை. ஏன்னா இந்த எலெக்ஷனில் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த எலெக்ஷனில் தோற்றாலும் அதிமுக தோற்றாலும் இந்த மெர்ஜருங்கிறது நடக்க தான் போகுது. அவங்க சேர்ந்து இருந்தால் ஜெயிக்க போகிறாங்க, எவ்வளோ ஜெயிக்க போகிறாங்கிறது தெரியாது. அவங்க அது கேம் சேஞ்சிங் ஃபேக்டராக மாறுவாங்களா, ஆட்சிக்கு வருவாங்களா, எதிர்கட்சியாக வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால் பிஜேபி என்ன நினைக்கிதுன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு கன்சாலிடேட்டடாக ஒரு மிகப்பெரிய ஸ்வீப்பாக ஒரு 180 190 200 இந்த மாதிரியான ஒரு மாஸ் ஸ்வீப்பு டிஎம்கேக்கு வரதை அவங்க விரும்பலை. அப்போது சரி பரவாயில்ல இருக்கக்கூடிய அதே தான் சொல்ல வரேன். இங்கே எப்போதுமே இங்கே பாலிடிக்ஸ் எப்படி இருக்குதுன்னா, என்ன பெனிஃபிட் வெர்சஸ் லாஸ், எது அதிகம், நீண்ட கால தொலைநோக்கு திட்டத்தில். ஏன்னா பாஜகவுக்கு அந்த இலக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியுது. இந்த எலெக்ஷனில் நாம டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாங்க. திரு சிடி ரவி அவர்களே என்ன சொல்கிறாருன்னா, இரட்டை இலக்கத்தில் நாங்கள் நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை நாங்கள் சட்டசபைக்குள்ளே அனுப்புறது தான் எங்களுடைய இலக்குங்கிறார். அது 10ன்னு வச்சுக்கலாம், 99ன்னு வச்சுக்கலாம். ஸோ குறைந்தபட்சம் அவங்களோட ஒரு இலக்கை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதில் அவங்க ரொம்ப தெளிவாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன மைண்டில் ஓடிட்டு இருக்குன்னா, இபிஎஸ் மட்டுமே, அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ்ன்னு இப்போ இருக்கக்கூடிய அந்த ஏடிஎம்கே வித்தவுட் மெர்ஜர் ஆஃப் ஏஎம்எம்கே, சசிகலா அம்மையாருடைய வரவுக்கு பிறகான இந்த சூழலை விட, அப்படி இருந்து நாம் இதில் வின்னிங் பர்சன்டேஜ்குள்ளார போகிறத விட இப்போதைக்கு அந்த ஆட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு சேர்ந்து களம் கண்டு ஒரு கன்சிடரபுளான ஒரு 10ங்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் சீட் நெகோஷியேஷன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு 10ங்கிற இடத்துல 15 நம்ம உள்ளார போகலாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவர்களுக்கு இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு பலன் இருக்குதுங்கிறதுக்காக மேபி ஜெயிச்சு வந்த பிறகு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அது வேறு விஷயம். ஒருவேளை இந்த எலெக்ஷனில் இவங்க தோத்துட்டாங்க, பாஜக தனியாக நிற்கிது, ஒருவேளை அந்த கூட்டணியிலேருந்து அவங்க வெளியில் போயிட்டு தனியாக நிற்கிறாங்க அப்படின்னா இவர்கள் மேல் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் புகார்கள் அது அனைத்தையுமே எடுத்து அவங்க தூசி தட்டி அதிமுக என்ற ஒரு இயக்கத்தையே சிதைக்கிறதுக்கு, அதாவது ஊழல் கட்சி இந்த 5 வருஷத்தில் இவங்க இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்கிற மாதிரி அப்போ கட்சியை உடைக்கிறதுக்கான வேலைகள் நடக்கும், அப்போ குற்றச்சாட்டுகள் வரும், அப்போ வழக்குகள் போடுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அப்போவுமே இது மெர்ஜர் தான் ஆகும். அதிமுக இணைவதை தடுக்க முடியாத காலத்தின் கட்டாயமாக தான் நான் பார்க்குறேன். திரு சசிகலா அம்மையாருடைய திருமதி சசிகலா அம்மையாருடைய அந்த வரவுக்கு முன்னதாக வரை திமுகவினுடைய வெற்றி என்பது ஒரு எளிதான ஒரு விஷயமாக அவர் நினைத்து வந்திருக்கலாம். இப்போ அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இனிமேல் வந்து நம்ம எடப்பாடி வந்து நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, எடப்பாடி இனிமேல் சசிகலாவை சமாளிக்கிறதே அவருக்கு பெரிய வேலையாக இருக்கும். அதெல்லாம் இல்லை, ஒரு 10 நாளுக்குள்ளார இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு ஒரு ஷேப்புக்கு வந்து இனிமேல் தான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையான சவால், கடுமையான போட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க. உண்மையான சவால்ங்கிறதே இனிமேல் தான் ஆரம்பிக்குது, உண்மையான சவால்ங்கிறதே இனிமேல் தான் ஆரம்பிக்குது, அதுதான் உண்மை. அதை அவர் வெளிப்படையாக சொல்ல முடியாது இல்லையா? அவர் எப்படி அவரால் வந்து திருமதி சசிகலா அவர்கள் வருவதால் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுது அப்படின்னு அவர் எப்படி சொல்லுவார்? கண்டிப்பாக சொல்ல மாட்டார். அதனால் அது இயல்பாக வரக்கூடியது தான். தன்னுடைய பயத்தை மறைப்பதற்காக எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசிகிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தான் நான் அதை அணுகிறேன். திமுகவினுடைய இளைஞரணி தலைவராக திகழக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்காரடிகளாக சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதே போல் வேலை கையில் பிடிக்கிறதா கூட இப்படி பல விஷயங்கள் வந்து இந்துக்களின் எதிரி, இந்துக்களின் விரோதி திமுக அப்படின்னு சொல்கிறதுனால தான் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இப்படி தொடர்ந்து இவங்களுடைய நடவடிக்கை இப்படி இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி அணுகிறீங்க? இல்லை, என்னென்னா நான் 2 விஷயம். ஒன்று வந்து என்னென்னா, பொதுவாகவே தமிழ் தேசியம் பேசக்கூடிய பலர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒன்று ஏன் மேலேயுமே உண்டு. என்னென்னா, நீங்கள் வந்து திமுக விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுக விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நாங்கள் விமர்சிக்கிறது இல்லை, அல்லது நான் என்னுடைய பார்வையில் நான் ஏன் சொல்கிறேன்னா, அதிமுக எப்போதுமே தன்னை வந்து ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சி, எங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய சித்தாந்தம் ஒன்றே ஒன்று தான், ஜெயிச்சா நாங்கள் 5 வருஷம் ரூல் பண்ணுவோம், தோற்று போயிட்டால் 5 வருஷம் அமைதியாக இருப்போம், மறுபடியும் அடுத்த எலெக்ஷனில் வேலை பார்ப்போம், இவ்வளோதான். அவங்கள்ட்ட பெரிய சித்தாந்தம் கொள்கை இதெல்லாம் எதுவுமே இல்லை, கிடையாது. அது அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப பிளெயினாக எம்டியான ஒரு கட்சி. ஏன்னா அவர் எம்ஜிஆர் அவர்களே கட்டமைக்கும் பொழுது இங்கே பெரிய சித்தாந்தங்களோ இதுவோ கிடையாது. அப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விமர்சனமாகவே சொல்லுவாங்க, என்னென்னா சிந்தித்தவர்கள் எல்லோரும் திமுகவில் இருந்தார்கள், சிந்தனையற்றவர்கள் சிந்திக்க தெரியாதவர்கள் தான் அதிமுகவில் போனாங்கலாம், பல விமர்சனங்கள்லாம் உண்டு. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, அது ஒரு எளிய மக்களுடைய கட்சி, அது சிம்பிள். ஜெயிச்சா நாங்கள் ரூலிங் பார்ட்டி, ஜெயிக்கலை அப்படின்னா நாங்கள் ஆப்போசிஷன் பார்ட்டி, அவ்வளோதான். அவங்களுக்கு பெருசாக நாங்கள் வந்து திராவிடம், நாங்கள் வந்து பெரியாரிசத்தை பேசுகிறோம், அது இதுன்னு இந்த ப்ரொபகண்டா பண்ண மாட்டாங்க. ஆனால் திமுகவில் எப்போதுமே இந்த ப்ரொபகண்டா இருக்குது. திமுகவில் இருக்கிறத வெளியோ இந்த திமுக ஆதரவு கூட்டணி கட்சிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்களே அதை நாங்கள் ஏன் திமுகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம் தெரியுமா, அது வந்து ஒரு திராவிட கட்சி, அது வந்து ஒரு மதியநலனிணக்க கட்சி, அது வந்து ஒரு இந்துக்களுக்கு இந்துத்துவாக்கு எதிரான கட்சி. நான் என்ன சொல்கிறேன், 2 விஷயம் நான் அதில் அணுகணும்னு நினைக்கிறேன் அருள். ஒன்று வந்து என்னென்னா, தமிழக அரசியல் மேடைகளில் வீர வாழ் கொடுக்கறது தான் வழக்கமாக இருந்தது, அதை வீர வேலாக மாற்றியது என்பது தமிழ் தேசிய அரசியலுடைய எழுச்சியாக நான் பார்க்குறேன். இதுவரை வெறும் வாழ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, எது கொடுக்குறாங்கன்னே தெரியாது, எல்லாரும் ஆளுக்கு ஒரு கத்தியை தூக்கிட்டு நின்று போஸ்ட் கொடுக்கறத பல வருஷமாக நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் முதல் முறையாக அந்த அரசியல் வரலாறு மாற்றி எழுதப்பட்டு இப்போது வேல் கொடுக்குறாங்க. ஏன் வேலை கொடுக்குறாங்கிறதும் உங்களுக்கு தெரியும். என்னன்னா, தொடர்ச்சியாக கடந்த 2-3 ஆண்டுகளாக பாஜக இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. என்ன பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா, இங்கே வந்து திமுக ஒரு இந்து விரோத கட்சி, கருப்பூர் கூட்டம் இஷ்யூ வரைக்குமே அதை அவங்க ப்ரொபகண்டா பண்ணாங்க, ப்ரூவ் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. அவர் ஐடி விங்ல இருக்கக்கூடிய வேல் யாத்திரையை நடத்தினாங்க. வேல் யாத்திரையை அவங்க வேற ஒரு வகையில் நடத்தினாங்க, நான் அதையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட நாம் தமிழர் கட்சி வந்து வேல் யாத்திரை, அதாவது வேலை வைத்து அவர்கள் வந்து முருகனைகள் முப்பாட்டன்னு சொன்ன பொழுது மிக கடுமையாக விமர்சிச்சு எழுதினாங்க. எனக்குலாம் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஹிட்லர் போன்ற ஒரு சர்வாதிகாரத்தை அவர் உருவாக்குகிறார், இங்கே இன அரசியலை பேசி இன வெறுப்பை ஊட்டி வளர்க்கிறார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க. முப்பாட்டன் முருகன் உங்களுக்கு முப்பாட்டனா அப்படின்னு ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, திரு சீமான் அவர்கள் அதுக்கு முன்னாடி அப்படிலாம் பேசினது இல்லை. பெரியார் மடையில் இருந்தார், மாக்சே மடையில் இருந்தார், அப்போலாம் அவர் பேசலை. இப்போ முப்பாட்டன் சொன்னார்தான் விமர்சனம் பண்ணாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அவர் மேடையில் பேசினதை அவர் மறுக்கவே இல்லை, இதுக்கு அவர் பல முறை ஒரு விளக்கமும் சொல்லிட்டார். என்னன்னா, ஆம் நான் பேசினேன், குழாய் கட்டுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு குழாய். இங்க குரல் யாருடையதுன்னு நான் பார்க்கணும், அது தமிழ் தேசியத்தினுடைய குரலாக நான் பார்க்குறேன். அந்த குரலை நீங்க விமர்சிச்சிங்க. என்னதான் வந்து இங்க இருக்கக்கூடிய பலர், அதாவது நான் இன்னும் சொல்ல போறேன், இங்கே ஒரு சில பேர்லாம் இப்போ பேசுகிறாங்க. நான் ஒரு பேட்டியில் கூட நான் பார்த்தேன். என்னென்னா இங்கே வந்து இந்துக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை என்றால், இங்கே வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்துக்கள் நாங்கள் தான் வந்து முன்னாடி நிற்போம் அப்படின்லாம். ஆனால் அதே நபர்களே இந்துக்கள் நாங்கள் தமிழர்கள், நாங்கள் வந்து இந்துக்கள் கிடையாது அப்படின்னு பேசக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. நான் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக டிஃபைன் பண்ணுறேன். என்று திமுகவில் இருக்கக்கூடிய 90% மேற்பட்டவர்கள் இந்துக்கள்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்களோ, என்னைக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலும் போயிட்டு நாங்கள் வந்து திமுக சார்பாக இந்துக்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்திருக்கிறோம், நாங்கள் வந்து பிராமணர்களுக்கு என்னென்ன செய்திருக்கோம், நாங்கள் அர்ச்சகர்களுக்கு கோவில் அர்ச்சகர்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறோம், நாங்கள் வந்து எத்தனை குளங்களுக்கு எத்தனை கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சோம், எத்தனை குளங்களை தூர்வாரி இருக்கோம்னு அவங்க பட்டியல் போடும் பொழுதே அவருடைய மனதுக்குள்ளார ஒரு பயம் வந்துருச்சு. அதுதான் உண்மை. நான் என்ன சொல்கிறேன், கிளைமை பண்ணாதீங்க. நாங்கள் வந்து முற்போக்கு, நாங்கள் வந்து திராவிடம், நாங்கள் பெரியாரின் வழி வந்தவர்கள். ஏன் அது சொல்லிடுங்க. ஆமாம், எங்களுக்கு ஓட்டுக்குன்னா நாங்கள் ஓட்டுக்கு தேவைன்னா நாங்கள் வந்து இந்த பக்கம் வேலும் பிடிப்போம், அந்த பக்கம் போயிட்டு நாங்கள் வந்து பெரியாருடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு பக்கம் இப்போ வேல் பிடிச்சா இந்துன்னு அர்த்தம் நினைக்கிறீங்க அப்படின்னு கிடையாது. இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. நீங்கள் வேலை ஏன் பிடிக்கிறாங்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. அவங்க தானே அதிமுகவையும் பாஜக சூரசம்ஹாரம் பண்ண போறன்றாரு. ஏன் வாழை வச்சு பண்ணா இவ்வளவு நாளா வாழ் வாங்கிட்டு இருந்தாங்க. எதிரி என்ன கையில ஆயத்தை எடுக்கிறாரோ அதே ஆயத்தை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எதிரியா பாஜக பாக்குறவங்க கையில வேல் எடுக்கிறாங்க. நானும் வேல் எடுக்கிறேன்னு சொல்றேன். அவங்க சீமான் அவங்க அப்படின்னா அவங்க வேல் யாத்திரையை நடத்தட்டுங்கிறேன். ஒரு வேல் யாத்திரையை நடத்திட வேண்டியதானே. இவர் வேல் யாத்திரையை தானே நடத்தினாரு. அது எதுக்கு வேலை செய்ய? இப்போ என்னன்னா ஒரு ஒரு புகைப்படம் ஒன்று வந்து ட்விட்டர்ல வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போடுறாரு. ஒண்ணுமே இல்லை, ஒரு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அதுக்கு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். என்னன்னா எங்களுடைய அம்மா இந்த பிள்ளையார வாங்கினாங்க, என் பொண்ணு இதை பார்த்தா அதை வச்சு ஒரு போட்டோ எடுக்கணும்னா எதுக்கு? இல்லை அவ்வளோ கதை எதுக்கு? நீங்கள் என்ன சொல்ல முற்படுறீங்க? நான் வந்து ஒரு நாத்திகவாதி, அதை சொல்றதுக்கு நீங்கள் முற்படுறீங்க. ஆனால் என்ன நடக்குது? மேல்மருவத்தூருக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு திரு பங்காரடிகளாரை சந்திக்கிறீங்க, ஒவ்வொரு ஆதீனத்தையாக போய் சந்தித்து ஒவ்வொரு ஆதீனத்திலேயே ஆசீர்வாதம் வாங்குறீங்க, ஒவ்வொரு கோவிலையும் கொடுக்குற பூர்ண கும்ப மரியாதையை ஏற்றுக்கிறீங்க. நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன சொல்லலாம், இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து மற்றவர்களுடைய மனம் கோணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா இதை அப்படி கடந்து போக முடியாது. எப்போ இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கிறது தானே முக்கியமான விஷயம். உங்களுடைய மனம் கோணக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நடத்துகிற தொலைக்காட்சியில் வந்து உங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தியும் தீபாவளியும் மற்ற இந்து மத பண்டிகைகளாக இங்கே நிறுவப்பட்டிருக்கக்கூடிய பண்டிகைகளும் என்னவா இருக்குது அப்படின்னா விடுமுறை தினமாக தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் வந்து பாஜக அதே குற்றச்சாட்டு ராஜவேலும் வைக்கிறார். இது என்னங்க இது? இப்போ நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, உங்களை ஒருத்தர் அடிக்கிறாரு, பக்கத்துல இருக்கிற பாஜக காரரும் வந்து தடுக்கிறாரு, நானும் வந்து தடுக்கிறேன், அதுக்காக ஏன் பாஜக காரன் தடுக்கிறா நீங்களும் தடுக்கிறீங்கன்னு கேட்பீங்களா? நான் சொல்றது வெளியிலிருந்து ஒரு பார்வையா நீங்க அதுக்கான விளக்கத்தை பலமுறை ஆராசா அவர்கள் கொடுத்திருக்காரு, பேசிருக்காரு, என்ன கொடுத்திருக்காரு, அதற்கான அதை நாங்க நம்புறது இல்லைன்னு பலமுறை சொல்லியிருக்கிறாரு, அது எங்களுடைய கொள்கைகள் இல்லைன்னு பேசியிருக்கிறாரு. ஏன் அப்போ அவர் கொள்கைகள் இல்லைன்னு சொல்றவர் வந்து ஏன் வந்து 90% இந்துக்கள்னு ஆர் எஸ் பாரதி சொன்ன கருத்தை வந்து அவர் வழிமொழிகிறாரா இல்லையா? அதை சொல்ல சொல்லுங்க. இல்ல அவர் கட்சிக்குள்ள முரண்பாடுகள் இருக்கலாம், ஒரே கருத்து கொண்டவர்கள் ஒரு கட்சியில் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? சொல்றாரு அவர் பல பேர் சாதிய மனநிலை இருக்கலாம், ஒருத்தர் அதை புரிஞ்சுக்காம இருக்கலாம், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஒத்துக்கோங்க. எங்களுடைய கட்சியிலையும் இவ்வளவு முரண்பாடுகள் இருக்குது. நாங்க வந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் தான் வந்து சமூக நீதியினுடைய அடையாளம், நாங்கள் தான் வந்து பெண்ணுரிமையை பேசக்கூடியவர்கள், நாங்கள் தான் வந்து சாதி மதங்களை கடந்தவர்கள். ஏன் அந்த மாதிரியான ஒரு ப்ரொபகேண்டா? அந்த ப்ரொபகேண்டா தான் நாங்க வேணாங்கிறோம். நான் மறுபடியும் என்ன சொல்றேன், இப்ப நீங்க வந்து வேல் எடுங்க. இப்ப அவர் ஒரு மேடையில பேசுறாரு திரு ஆராசா அவர்கள். அவர் வந்து திமுகவினுடைய ஒரு அறிவுசார் பிம்பமாக கட்டமைக்கப்படுற ஒருத்தர். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு அறிவாளியும் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அவர் என்ன பேசுறாரு, நீங்க வந்து எல்லா கோவில்லையும் நீ வந்து தமிழ்ல வந்து நீ வந்து இது பாடு, நான் வந்து அரை நிர்வாணமா நான் வந்து காவடி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், நீங்க எத்தனை முறை தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்தீங்கல்ல, அப்பெல்லாம் கோவில்ல தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்பெல்லாம் உங்க அறிவுல எட்டலையா? அது என்ன 2021 தேர்தலில் இப்பதான் உங்களுக்கு அது எட்டுதா? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். யோசனை வந்திருக்கலாம், அதை பத்தி அவர் பேசலாம். அது எப்படி அது? அதாவது சீமான் அவர்கள் மட்டும் வந்து பெரியாரை பத்தி பேசிட்டு அவர் வந்து முருகனை பத்தி பேசினா அது வந்து பேசக்கூடாது. அதே மாதிரியான ஒரு அறிவு, ஒரு ஞானோதயம் வந்து திரு சீமான் அவர்களுக்கு வந்திருக்கலாம்ல. திரு ஆராசா அவர்களுக்கு வந்து ஆட்சியில் இருக்கும்போது வராத அறிவு வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது வரும். ஆனா திரு சீமான் அவர்கள் வந்து ஆளுங்கட்சியாகவும் இல்லை, அவர் வந்து எதிர்கட்சியாகவே. இன்னும் சொல்ல போனா அவர் இந்த ஊடகங்கள் சொல்ற மாதிரி இன்னும் கணக்கே தொடங்காத ஒரு நபர், வெளியிலிருந்து விமர்சனங்களை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது அவருக்கும் பொருந்தும் இல்லை. திரு ஆராசா அவர்கள், நான் என்ன கேட்கிறேன், நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு ஒரு விஷயத்துல நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு அந்த விஷயத்துல உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்க அதை பத்தி பேசவே கூடாது. நீங்கள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஒரு பகுத்தறிவாதி, நீங்கள் ஒரு பெரியாரிஸ்ட், நீங்கள் எதுக்கு கோவிலில் வந்து மந்திரம் ஊதுறதை பற்றி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? நீங்கள் யாருக்கான முகமாக உங்களை காட்டுங்க? தமிழுக்கான முகமாக காட்டுறாரு. என்ன தமிழ்? தமிழ் வந்து உள்ளே போய் நுழையணுன்றாரு. இதே மாதிரி பாரதாசனுக்கு பெரியாருக்கு பல பேர்கிட்ட பேசுறேன். நான் என்ன சொல்கிறேன், தமிழில் அர்ச்சனை பண்ணக்கூடிய கோவில்களில், தமிழில் வந்து வழிபாடு நடத்தக்கூடிய சைவ நெறி சார்ந்த கோவில்களை காட்டுறேன். திரு ஆராசு அவர்கள் வருவாரா? நான் காட்டுறேன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து அதாவது இப்போ ஒரு பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா திரு பெரியார் அவர்கள் வந்து சொன்னதா சொல்லுவாங்க. என்னன்னா கோவில் உள்ளார போய் நான் வழிபட மாட்டேன், உள்ளார போறதுக்கான உரிமையை நான். ஆனா பெரியார் வந்து என்னைக்குமே அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் போய் உட்காரல. ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவர் வந்து சும்மா நான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எவனையும் கோயிலுக்குள்ளார கூட்டிட்டு போக மாட்டேன், ஆனால் நான் எதிர்கட்சியான பிறகு வந்து நான் கோவிலுக்குள் கூட்டி செல்வது என்னுடைய உரிமைன்னு பேசியிருந்தாருன்னா அது தப்பு. அவர் என்னைக்குமே அவர் ஆட்சி அதிகாரத்தில் இயக்க அரசியலாக இருந்து என்ன சாதிக்க முடியுமோ அதை செய்து காட்டினாரு. அதுலேயுமே அவருடைய கருத்துக்கள்ல எனக்கு உடன்பாடும் இருக்குது, முரண்பாடும் இருக்குது. அதே தான் நான் திரும்ப சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டை ஆண்டிங்கல்ல, அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? தைப்பூசத்துக்கான விடுமுறை அப்படிங்கிறதையே எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கோம். என்னங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கெசட்டட் லீவ்ல எத்தனை அரசு விடுமுறைகள் இருக்குது? மகாவீர் ஜெயந்தி எப்பொழுது ஆட் பண்ணப்படுது? இதெல்லாத்தையும் பத்தி யார் முதல்ல பேசுனா? இதெல்லாத்தையும் பத்தி யார் பேசுனா? திமுக பேசினாங்களா? திமுக இதெல்லாத்தையும் பத்தி என்னைக்கு அட்ரஸ் பண்ணிருக்காங்க? இதெல்லாம் தான் மக்கள் பிரச்சனை கேள்வி எழுப்புறாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு பெரிய மக்கள் பிரச்சனையா அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. இதான் இப்ப விடுமுறை விடுறதா உங்களுக்கு தேவையான விஷயமா அவர் கேட்கிறாரு. அப்படின்னா அதே தான் நானும் கேட்கிறேன். இப்போ கோவில்ல வந்து வேல் தூக்குறதும் நீங்க வந்து உள்ளார வந்து தமிழ் அர்ச்சனை பண்ணாததுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா? எதுக்கு அதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? பாஜக குரல் எழுப்புறாங்க, பதில் சொல்லுடைய கட்டாயம் இருக்குன்றாரு. பாஜக இன்னும் எதை பத்தியோ தான் குரல் எழுப்புறாங்க. அது எல்லாத்தையும் பத்தி இவ்வளோயே நான் மறுபடியும் சொல்றேன். இவங்க வந்து இப்ப தேசிய பாதுகாப்பு சட்டத்துல வந்து திமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க? கடைசி வரை இவர்கள் வந்து சிஏக்காக ஷாகின்பாக்கில் சென்னையில் போராட்டம் நடந்துக்கிட்டே இருந்தது, வண்ணாரப்பேட்டையில். அங்கே திமுக தலைவர் ஸ்டாலின் போனாரா? ஏன் கடைசி வரைக்கும் போகவே இல்லை? இதெல்லாத்தையும் பற்றி நீங்கள் பேசுங்க. இதெல்லாத்துக்கும் முதல்ல பதில் சொல்லுங்கள். இதெல்லாத்தையும் பற்றி பதிலே சொல்லாமல் நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல, அதுவும் குறிப்பாக நான் தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், இந்த தேர்தல் எந்த தேர்தலை விடவும் அதிகமாக ஒரு தமிழர் எழுச்சிக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக மாறுவதற்கான எல்லா சாத்தியமும் இருக்கிறத சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் சென்ஸ் பண்ணுறாங்க? பிராமணிய இந்துத்துவ மனநிலையை கொண்ட பாஜக, இன்னொரு பக்கம் திராவிட சித்தாந்தம் கொண்ட திமுக. இவர்கள் இருவருமே ஒன்றுக்குள்ளார ஒன்று கைக்கூலிங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சொல்கிறேன், இவங்க ரெண்டு பேரும் ஒரே முகம்தான், வெவ்வேறு வடிவங்களில் தான். ஆரியம் திராவிடம் ஒன்றுன்றீங்க. ஆமாம், என்னங்க நீங்கள் சொல்லுங்கள். திராவிடர் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பிராமணர் உள்ளார வந்துட மாட்டான், ஆரியம் உள்ளார வரமாட்டான்னு சொல்லி தான் அவர் வந்து திராவிடர் அப்படிங்கிற வார்த்தையே வந்து காயின் பண்ணுறாரு பெரியார். 1967 நீங்கள் வந்து ராஜாஜி கூட நீங்கள் யாரை குள்ளுகப்பட்டன்னு விமர்சிச்சிங்களோ அதே ராஜாஜி கூட கூட்டணி வச்சு தானே நீங்கள் தேர்தலையே ஜெயிச்சிங்க. முதல் தேர்தலையே நீங்கள் சொன்ன விஷயத்தை காற்றுல பறக்க விட்டவங்க தானே திமுக. இதில் என்ன பெருசாக அவங்கள சொல்கிறாங்க? சொல்லியிருக்கிறாரு பார்ப்பனங்களை எதிர்க்க வேண்டாம், பார்ப்பன சித்தாந்தத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னன்னா அந்த பொது தொகுதியில் வந்து தலித்துகள் நிற்கலாமான்னு கேட்கறது தான் பார்ப்பனிய தன்மை இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்த அதை தானே சொல்ல வரீங்க? அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை தான் இல்ல, அதுதானே. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு தானே விடுதலை சிறுத்தைகளை பார்த்து திரு கலைஞர் அவர்கள் கேட்டதா திரு வன்னியரசு அவர்கள் பதிவு செய்தாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை தானே. அதானே என்ன மாதிரியான ஒரு சிந்தனைனா தலித்துகள் இன்னைக்கு வந்து நீதிபதிகளானது வந்து திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு சொல்றது தானே அந்த பார்ப்பனிய தன்மை. நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவங்களா சொல்லுங்க தயா அப்படின்னு சொல்லி சொல்றது தானே பார்ப்பன தன்மை. வேற எது பார்ப்பன தன்மை? பார்ப்பனிய தன்மைன்னா அதுதானே. அதான் நான் அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா ரொம்ப சிம்பிளா இதை நான் அணுகிறேன். என்னன்னா திராவிடம் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தாந்தமாக அதை நீங்கள் நிறுவ முற்படாதீங்க. நாங்கள் வந்து பெரியாருடைய பேரன்கள், நாங்கள் வந்து அண்ணாவினுடைய வழி வந்தவர்கள், நாங்கள் வந்து ஒரு மாடர்ன் சிவிலைசேஷன், நாங்கள் வந்து ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்த வந்தவங்க, அந்த வேணாம். நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். சவுகார்பேட்டையில் ஓட்டு வேணும்னா ஹிந்தியில் போஸ்டர் அடித்து ஓட்டுறவங்க தான் நீங்கள். கோவிலில் போய் இந்துக்கள் நிறைந்த பகுதியில் ஓட்டு வேணும்னா நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிட்டோம், முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதினா தலையில் குல்லா போட்டுக்கிட்டோம், கிறிஸ்மஸ்னா போயிட்டு நீங்கள் வந்து பேராயர்களை கூப்பிட்டு கிறிஸ்மஸ் விருந்து நீங்கள் அது மத நல்லிணக்கம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆமாம் அது மத நல்லிணக்கம் தான். ஆனால் நீங்கள் ஒரு சாராரை மட்டும் தான் நீங்கள் விமர்சிக்கிறீங்க. அந்த விமர்சிக்கிறதுலையுமே உங்களுக்குள்ளார முரண்பாடு இருக்குன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த இடத்துல தான் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு புதிய பேரலை எழுந்து கொண்டு இருக்கிறது. அது என்ன பேரலை? நான் அதை எப்படி அணுகிறேன்? நான் இந்து இல்லை, நான் தமிழ் சைவ நெறியை சேர்ந்தவன். என்னுடைய நெறி தமிழ். நான் வந்து தமிழை தான் என்னுடைய மதமாக நான் முன்வைக்கிறேன். நான் தமிழன், நான் ஒரு தேசிய இனம்ங்கிற ஒரு விவாதமே இப்போ தான் உருவாகிருக்கு. அதை இங்கே இருட்டடிப்பு செய்கிறாங்க. அதை இருட்டடிப்பு ரொம்ப தெளிவாக செய்கிறாங்க. அதுதான் இப்போ இந்த எலெக்ஷனில் நடக்குதுங்கிறேன். இப்போ என்னன்னா மிக தெளிவாக திரு சீமான் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் திமுகவை தான் எதிர்த்து சண்டை போடுவேங்கிறாரு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, திரு சீமான் அவர்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறாங்க, நீங்கள் எப்படி நீங்கள் ஏடிஎம்கே விட்டுட்டு நீங்கள் வந்து டிஎம்கே கூட சண்டை போடலான்னு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் யார் கூட சண்டை பண்ணுங்கிறத நான் தான் தீர்மானிக்கணும். நான் யாரை அடித்து நான் பெரிய ஆளாக முடியும் அப்படிங்கிறத நான் தான் தீர்மானிக்க முடியும். எனக்கு எவன் எதிர் சித்தாந்தம் கொண்டாவனையோ அவனை தான் நான் அடிப்பேன். நீ ஏன் அவனை அடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு பதிலே எனக்கு கிடையாது. செயல்பாடு இருக்குல்ல, என்ன செயல்பாடு? திமுக ஆட்சியில் இல்ல, 10 வருடம் அதிமுக ஆட்சியில் இருக்கிறாங்க. அவர்களை எதிர்ப்பதை விட திமுக எதிர்ப்பதான் முக்கியமா பிரதானமானு கேட்கறாங்க. ஏன்னா அது என்னுடைய கொள்கை இல்ல. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, ஒரு கட்சி இப்போ ஓவிசி வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல போயிட்டு அவர் வந்து ஏன் வந்து காங்கிரஸ்க்கு வந்து அவர் கூட்டணி வைக்கல, காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்காம அவர் வந்து பாஜகவினுடைய வெற்றிக்கு உதவிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பாஜகவின் பி டீம்ல சொன்னாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஓவைசி அங்க போய் கூட்டணி வச்சிருந்தாருன்னா அவருக்கு 2 சீட்டோ 3 சீட்டோ கொடுத்துருப்பாங்க. அவர் என்னைக்கு அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க முடியும்? அவர் என்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு நேஷனல் லெவலில் ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனை உருவாக்கி இருக்கிறாரு. காங்கிரஸ் கூட அவர் ஏன் கூட்டணி வைக்கணும்? நீங்கள் அப்படி ஓவைசியை பார்த்து கேள்வி கேட்ட எத்தனை பேர் ஏன் 2019 எலெக்ஷனில் கேரளாவில் மார்க்சிஸ்டும் காங்கிரஸும் சேர்ந்து கூட்டணி வைக்கல? மத்தியில் பாஜகவை வீழ்த்தணும்ல, மோடி வரக்கூடாது தானே உங்களோட ஒற்றை அஜெண்டா. 2014லேருந்து 2019 வரை இந்தியாவை ஆண்ட மோடி மீண்டும் முதல் பிரதமராக வரக்கூடாது என்பதுதான் உங்களுடைய கோரிக்கைனா, ஏன் தமிழ்நாட்டில் கூட்டணி வச்ச மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் கேரளாவில் போயிட்டு தனித்தனியாக நின்னாங்க? தமிழ்நாட்டில் மட்டும் மோடியை வீழ்த்திட்டா மோடியை வீழ்த்திட முடியுமா? அப்படின்னா கேரளாவில் சொல்லுங்க, அப்படின்னா கேரளாவில் உங்களுக்கு அந்த ஒற்றுமை இல்லையில, அப்படின்னா கேரளாவில் அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பாஜகவுடைய பி டீமா? ஏன் அந்த கேள்வி இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எழுப்பல? அப்படின்னா என்ன, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து நின்னா அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பலம், ஆனால் ஓவைசி தனித்து நின்னா அது வந்து தப்பா? என்ன லாஜிக் அது? ஓவைசியுடைய கட்சியை வளர்ப்பதற்கு ஓவைசிக்கு தெரியும், அதனால தான் அவர் போய் தனிச்சு நின்னாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, விஜயகாந்த் அவர்கள் 2011 கூட்டணிக்கு வந்தார், 2006 எலெக்ஷன்ல அவர் தனிச்சு நின்னாரு. எத்தனை சதவீத ஓட்டுக்கள் அவர் அறுவடை பண்ணாரு? தனிச்சு நிற்கிற வரைக்கும் அவருக்கு இருந்த மதிப்பு என்ன? கூட்டணி வச்சதுனால அவருடைய மதிப்பு எங்க போச்சு? அவர் ஒருவேளை தனிச்சே நின்று இருந்தா, அவர் ஒருவேளை அவருடைய உடல்நலன் பாதிக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த அரசியல் சூழல் எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். அது நம்மளால புறந்தள்ளிட்டு போயிட முடியாது. ஏன்னா முதல் தேர்தலே ஒரு 10% வாக்குகளை வாங்கி காட்டினவர். இது ஒரு யுத்தம். நான் யார் கூட அடிக்கணும், நான் யார் அடிக்கணும் அப்படிங்கறத நான் டிசைட் பண்றேன். ஏன் சித்தாந்தம் தமிழ் தேசியம், நான் திராவிடத்தை முதல்ல, ஏன்னா திராவிடம் மிசஸ் தமிழ் தேசியம்ங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய சித்தாந்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக இங்க என்னைக்குமே தன்னை கடவுள் மறுப்பாளர்கள், நாங்கள் வந்து சித்தாந்தவாதிகள், நாங்கள் வந்து பெரியாரிஸ்டுகள், நாங்கள் முற்போக்குவாதிகள், அந்த பேச்சே அவங்க கிட்ட இருக்காது. நான் தான் ரொம்ப சிம்பிளா சொன்னேன், ஜெயிச்சு வருவாங்க, வந்து 5 வருஷம் ரூல் பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்சா நல்லது செய்வாங்க, இல்லைன்னா அவங்க மேல ஊழல் புகார்கள் குற்றச்சாட்டுகள் வரும், அவங்க வந்து இதே தான், இதுதான் அவங்களுடைய சினாரியோவா இருந்திருக்கு. இதற்கு முன்னதாக ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது கூட நீங்க யோசிச்சு பாருங்க, இது பெரியார் மண், நம்ம திராவிட மண், அந்த மண் இந்த மண்ணுங்கிறோம். 1967லேருந்து 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 54 வருடங்கள் தமிழ்நாட்டை 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டிருக்காங்க. யார் அதிகமா ஆண்டிருக்கா? அதிமுக தான் அதிகமா ஆண்டிருக்காங்க. ஒருவேளை நீங்க சொல்ற கான்செப்ட் படி இந்த 53 வருஷத்துல தமிழ்நாடு மிக உயரத்துல போயிடுச்சு, மற்ற மாநிலங்களை விட மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அந்த கான்ட்ரிபியூஷன்ல யாருக்கு பங்களிப்பு இருக்கு? அதிமுகவுக்கு நிச்சயமான பங்களிப்பு இருக்கு. அதிமுகவுடைய ஆட்சி காலம் தான் இங்க அதிகமா இருந்திருக்கு. அப்படியே நீங்க அந்த அதிமுகவுக்கு கிரெடிட் கொடுத்துருக்கீங்களா? இந்த திராவிடத்தை பத்தி பேசுறவங்க எல்லோருமே அதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அதிமுக என்பது திராவிட கட்சி கிடையாது. திராவிட கட்சி என்றாலே தங்களை கிளைம் பண்ணிக்கிறது திமுக மட்டும்தான். திராவிடர் கழகம் கூட திமுக தான் கை காட்டுது. இங்க இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகள் கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவங்களும் திமுக தான் கை காட்டுறாங்க. அப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய நான் எந்த கட்சியை எதிர்த்து நான் களமாடுவேன்? நான் எதுக்கு அதிமுக பத்தி பேசணும்? எனக்கு அதிமுக பத்தி பேச வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? அது சித்தாந்தமே இல்லாத கட்சி. அதுக்கு மக்கள் பலம், தொண்டர் பலம், ரெட்டை இலைங்கிற சின்னத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மகத்துவம், எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க போட்டுட்டு போன ஃபவுண்டேஷன்ல இந்த கட்சி ஓடிட்டு இருக்கு. அதை தாண்டி சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க. இத்தனை வருடமாக ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது. அதை வச்சு அவங்க அரசியலை சந்திக்கிறாங்க. அவர்களை மாற்றுவது என்பது எளிது. ஆனால் இந்த சித்தாந்த ரீதியாக ஒரு முகமுடி போட்டுக்கிட்டு நாங்கள் பெரியாரிஸ்டுகள், நாங்கள் முற்போக்குவாதிகள், நாங்கள் பெண்ணியவாதிகள், நாங்கள் ஹிந்துத்துவாக்கு எதிரானவர்கள், நாங்கள் ஹிந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி தங்களை பிரகடனப்படுத்திக்கூடிய இந்த கூட்டம் தான் எங்களுக்கு எதிரான கூட்டம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி சண்டை போடுறோம். ஓகே, வெளிப்பட்ட நான் கேட்குறேன், நீங்கள் இவ்வளவு தூரம் சொன்னதுனால, நாம் தமிழ் கட்சி பற்றி நீங்கள் சொன்னதுனால நான் கேட்குறேன், இதே நாம் தமிழ் கட்சியில் 10 வருடங்களாக தமிழ் தேசியம், பிரபாகரன், திராவிட எதிர்ப்புன்னு பேசிய மதிப்புக்குரிய பேராசிரியர் கல்யாணசுந்தரமாக இருக்கட்டும், மதிப்புக்குரிய வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், 2 திராவிட கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்க. சரி, திராவிட கட்சி இல்லைன்னு வச்சுப்போம், அதிமுகவானா 2 கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க. யாரை எதிர்த்தீங்களோ எங்கே போச்சு தமிழ் தேசியம்னு கேள்வி வருமா வராதான்? இது நாம் தமிழ் கட்சிக்கு பின்னடைவா இல்லையா? 16 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. ஆனால் 16 லட்சம் உறுப்பினர்கள் நாம் தமிழரில் கிடையாதுன்னு நாம் தமிழருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. 2 பேர் 2 கட்சியில் போய் சேர்ந்துருக்கிறாங்க. அது எந்த வகையில் அந்த தமிழ் தேசிய அரசியலை பாதிச்சிடும் நினைக்கிறீங்க? அவங்க ரெண்டு பாதிக்காம பாதிக்காதான் எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? கட்சி எந்த வகையில் கட்சியுடைய முகங்களா அவங்க வளம் வரவே இல்லையா? அவங்களுக்கு பின்தொடர்பாக இல்லவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ராஜீவ்காந்தி சொல்றாரு திராவிடத்தின் தமிழ் தேசியத்தின் தொடர்ச்சி தான் திராவிடம் அப்படிங்கிற. ரெண்டு பேரும் இந்த கட்சி விட்டு போகும்போது அதிகபட்சம் 2 பேர் கூட 10 பேர் போயிருப்பாங்களா? அதிகபட்சம் 10 பேரை கூட்டிட்டு போயிருப்பாங்களா? 2 பேரும் 2 மிக முக்கியமான முகங்கள், என்னுடைய அண்ணன்கள், மதிப்புக்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள், அதெல்லாமே ஓகே. ஆனால் கட்சியை விட்டு வெளியில் போன பிறகு அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களுடைய தரத்தை தீர்மானிக்குது. என்னிடம் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் என்கிட்ட சொன்னார், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நான் எந்த கட்சியிலையும் சேர மாட்டேன். அவர் என்கிட்ட நேரடியாக சொன்னார், வீடியோ ஆதாரமாக அவர் என்னுடைய வலைவழியில் பேசினதே பதிவே இருக்குது. எந்த ஒரு கட்சியிலையும் நான் சேர மாட்டேன், திருவாடனை தொகுதியில் நான் நாம் தமிழருக்கு தான் வாக்களிப்பேன், விவசாய சின்னத்துக்கு தான் என்னுடைய ஓட்டுன்னு அவர் சொன்னார். சொல்லி 2 மாதத்துக்குள்ளார எப்படி திடீர்னு உங்களுக்கு திமுக ஒரு மிக முக்கியமான கட்சியாக மாறுது? எனக்கு இதோட கான்செப்டே புரியல. அவருடைய குடும்பம் ஒரு அதிமுக பாரம்பரியம் கொண்ட குடும்பம். அவருடைய தந்தை அதிமுகல கவுன்சிலராக இருந்தார், இப்போ இருக்கிறாராங்கிறது எனக்கு தெரியல, செவிவழி செய்தியாக கேள்விப்பட்டதான். அவருடைய தாத்தாவும் அதிமுகவை சேர்ந்தவர். அதாவது ஒரு கட்சியில இருந்து வெளியில போனவங்க பேசக்கூடிய பேச்சுக்களை நாம் ஒரு விமர்சனமாக எடுத்துக்கவே முடியாது. அப்படின்னு தெரியல, மூத்தவர்களா இருந்திருக்கிறாங்க, மூத்த அறிவுஜீவிகள் குழுல இருந்திருக்கிறாங்க, வெளியில போய் பேசுறாங்க அப்படின்னும் போது அவர்களே விலகிறாங்க. அப்படின்னா திரு வி பி துரைசாமி அவர்கள் வந்து திமுகவில் இருந்து விலகினாரு, விலகி வந்து பாஜக சேர்ந்தாரு. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் திரு வி பி துரைசாமி அவர்கள் எவ்வளவு நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்டவர், அவர் வந்து துணை சபாநாயகராக இருந்திருக்கிறாரு, அப்பேற்பட்டவர். அவர் வெளியில் வந்துட்டு சொன்ன குற்றச்சாட்டு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. என்ன சொன்னாருன்னா, உதயநிதியை போய் சந்தித்தால் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னு சொன்னாங்கன்னு சொன்னாரு. அதை பத்தி இங்க இருக்கக்கூடிய ஊடகம் யாராவது விமர்சிச்சாங்களா? நிறைய பேர் பேசுறாங்க. எங்க பேசினாங்க? யாருமே பேசலன்றீங்களா நீங்க? அதாவது நாம் தமிழரிலிருந்து ஒருவர் போயிட்டு திராவிடத்தினுடைய நீச்சி தான் தமிழ் தேசியம், இல்லை தமிழ் தேசியத்தினுடைய நீச்சி தான் திராவிடம்னு பேசினதுக்கு, இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய அதே ஊடகங்களால, இங்க இருக்கக்கூடிய விமர்சகர்களால, ஒரு எம்எல்ஏ கூட வச்சிருக்காத நாம் தமிழர்னு சொல்லி விமர்சிக்கப்படக்கூடிய அந்த நாம் தமிழர்ல இருந்து 2 பேர் போனதை எவ்வளவு விமர்சனம் பண்ணாங்க, எவ்வளவு விமர்சனம் பண்ணாங்க. அவர் சொன்னது எவ்வளவு சாதாரணமான ஒரு குற்றச்சாட்டா? அவர் சொன்னது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டுங்க. அதை எப்படி லேசா கடந்து போயிட முடியும்? திரு அழகிரி அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிறார். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து என்னுடைய வீட்டுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்தார், திரு நேரு அவர்கள் வந்தார், திரு பொன்முடி அவர்கள் வந்தார், இவர்கள் எல்லோரும் வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, என் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு என்கிட்ட வந்து ஸ்டாலின் சொன்னார், இந்த மாதிரி அண்ணன் எனக்கு பொருளாளர் பதவி வேணும்னு சொன்னார். நான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி அப்பா பதவி கொடுங்க அப்படின்னோடனே அன்று மாலையே பொருளாளர் என்ற பதவி வந்தது. நான் மத்திய அமைச்சரானேன். அன்றே என்னை சந்தித்து என்னுடைய அப்பா வந்து என்ன பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு போனேன். சொன்ன உடனே போய் பார்த்தேன். உடனே என்னுடைய அப்பா சொன்னாரு, இந்த மாதிரி நான் தம்பிக்கு வந்து துணை முதல்வர் கொடுத்துட்டுமா. நான் என்ன கேட்கிறேன், திமுக ஒரு ஜனநாயக கட்சி, திமுகவில் செயற்குழு பொதுக்குழு கூட்டி தான் முடிவெடுப்போங்கிறீங்க. அப்பாவும் பையனும் போன் பண்ணி பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க யார் பொருளாளர் யார் செயலாளர்னு. தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர், அதுவாது உங்க கட்சி பிரச்சனை, நீங்க யார வேணாலும் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்பதை எப்படி கொடுக்குறாங்கன்னா, இவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்த உடனே இந்த ஒரு வீட்டில் 2 பொம்மை இருக்குன்னா, இந்த தம்பி நீ ஒரு பொம்மையை வச்சு விளையாடு, நீ ஒரு பொம்மையை வச்சு விளையாடுன்னு 2 பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி மத்திய அமைச்சர் பதவியும் துணை முதல்வர் பதவியும் கொடுத்த ஒரு கட்சி, அப்பேற்பட்ட கட்சி இன்று ஜனநாயக கட்சியாக ஆகுது. யாருக்கு? இத்தனை நாட்களாக இந்த கட்சியில இருந்துட்டு வெளியில போனவருக்கு. அதே விமர்சனத்தை முன் வச்சு அவர் பேசினதை வச்சு எத்தனை பேர் டிமேட் பண்ணாங்க? இங்க இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் திமுகவுடைய பெய்டு ரோல்ல பேரோல்ல அஃபீஷியலா இயங்குறாங்கிறத இதெல்லாம் உணர்த்துது. நான் வந்து ராஜீவ்காந்தியை பேட்டி எடுக்க வேணாம்னு சொல்ல, ராஜீவ்காந்தியுடைய குரலை பதிவு பண்ணுங்க, நானே பதிவு பண்ணியிருக்கேன், ராஜீவ்காந்தி சொல்லக்கூடிய விமர்சனங்களை பதிவு பண்ணுங்க. ஆனால் ஒரு கட்சியிலேருந்து வெளியில் வந்தவங்க அப்படித்தானே பேசுவாங்க. இன்னைக்கு வெளியில் வந்ததுக்கு பிறகு அவர் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு செய்த நல்ல காரியங்களை நான் நினைத்து பார்க்கிறேன், எனக்கு வந்து அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் தெரியுமா, ஒரு இலையில் நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம், எப்படி சொல்ல முடியும்? இல்ல கட்சி நாயகன்னு பேசுனீங்கன்னா, இதே திரு சீமான் அவர்கள் மேடையில பேசும்போது வேட்பாளர் நிறுத்துறவனுக்கு நீ வேலை செய், நிறுத்தலன்னா கவுண்டமணி செந்தில் கிரீஸ் டப்பா உதைக்கிற மாதிரி உதைப்பேன் அப்படிங்கிற. நீங்க அந்த உரையை பாத்தீங்கல்ல? நான் முழுமையா பார்த்தேன். நீங்க அந்த உரையை பாத்தீங்க? முழுமையா பார்த்தேன். அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து எப்போதுமே இது வந்து அவருடைய உரைகள்ல இன்டர்நெட் அல்ல, அவர் எப்போதுமே பேசும்பொழுது மிக ஜனரஞ்சகமாக பேசக்கூடியவர், மிக ஜனரஞ்சகமாக பேசக்கூடியவர். அப்படி அவர் அவருடைய கட்சிக்குள்ளார செயற்குழு பொதுக்குழு கூட்டம் மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு ஊர்லையா போயிட்டு கலந்தாய்வு கூட்டம் மாதிரி போட்டுட்டு இருக்கிறாரு, வேட்பாளர்களை சந்திக்கிறாரு, பொறுப்பாளர்களை சந்திக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அவர் பேசின பல பேச்சுக்கள் இருக்குது. ஆனா என்ன இங்க பிரச்சனைனா, அந்த ஒட்டுமொத்த உரையில அவரு பாஜக விமர்சிச்சு பேசுறாரு, திமுக விமர்சிச்சு பேசுறாரு, அது எதுவுமே டிபேட் ஆக மாட்டேங்குது. இந்த ஒரு வரியை மட்டும் எடுத்து போட்டு மீமா ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஜனநாயகமான கட்சியா கேக்குறாங்க. இல்ல இதை வச்சுதான் நீங்க ஜனநாயகத்தை தீர்மானம் பண்ணுவீங்களா? இங்க வந்து யாராவது ஒருத்தங்க சொல்லட்டும், இந்த 234 பேர்ல ஒவ்வொரு முறையும் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க இல்லையா, அந்த வேட்பாளர்கள் யாராவது ஒருத்தங்க சொல்லட்டும், நான் போயிட்டு சீமானுடைய மைத்துனரை சந்தித்து நான் பணம் கொடுத்தேன், அதனால் எனக்கு இந்த சீட்டு கொடுக்கப்பட்டது. நான் சீமானுடைய தம்பியை போய் பார்த்தேன், அதனால் எனக்கு இந்த சீட்டு கொடுக்கப்பட்டதுன்னு யாராவது ஒருத்தங்க சொல்லட்டும், அப்போ அதை பற்றி பேசுவோம். நம்ம அதை பற்றி பேச மாட்டேங்கிறோமே. இங்கு திமுகவில் தேர்தல் நேர்முகம் அப்படிங்கிறது நடக்குது. மனு விருப்ப மனு கொடுக்குறாங்க. விருப்ப மனு கொடுத்து முதல்ல உட்கார்ந்தா முதல் கேள்வி எத்தனை கோடி செலவு பண்ணுவீங்கிறதா முதல் கேள்வி. எத்தனை இடத்துல அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தெரியுமா சீட்டுகளை பிரிக்கிறாங்க, எப்படி பிரிக்கிறாங்க தெரியுமா? 234 தொகுதியில் 150 தொகுதி, 170 தொகுதி அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா முதல்ல பிரிக்கிறாங்க. கனிமொழிக்கு 10 தொகுதி, துர்கா ஸ்டாலின் டிசைட் பண்ணுறது ஒரு 20 தொகுதி, ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு இவ்வளோ தொகுதி, திருமதி துர்கா ஸ்டாலினுடைய உறவினர்கள் டிசைட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தொகுதி. அவங்கவுங்க ஒரு ஃபண்டு முன்னாடியே 3 கோடி கொடு, 5 கோடி கொடு, கொடுத்தாதான் சீட்டுங்கிறதா இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. இதான் உண்மை. இதை எப்படி மறுக்க முடியுமா என்ன? ஆனால் நாம் நீங்கள் இது அதிமுக பொறுத்த வரைக்கும் இதே தான். அங்கே லாபி அதே மாதிரி முன்னாடி திருமதி சசிகலா அம்மையார் இருக்கும் பொழுது அவங்க ஓகே பண்ணுறதா லிஸ்ட்டு அப்படி தான் இருந்திருக்கு. இங்கே நாம் தமிழரில் அப்படி இருக்குதா? அப்படி இருந்திருந்தா எப்படி ஒரு திருநங்கை வேட்பாளராக முடியும்? எப்படி ஒரு காளியம்மாள் வேட்பாளராக முடியும்? எப்படி ஒரு கீதாலட்சுமி வேட்பாளராக முடியும்? இங்கே எத்தனையோ சாதாரண தினக்கூலிகள் வேட்பாளராக நிற்கிறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி அவங்களுக்கு கட்டுத்தொகை கூட திரும்ப கிடைக்காது, இருந்தால் அவன் களத்தில் நிற்கிறான். அதை எப்படி நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும்? இன்னொன்று, ஒரு கட்சியை விட்டு போனவங்க நிச்சயமாக இந்த மாதிரியான அபாண்டமான புகார்களை சொல்லதான் செய்வாங்க. அந்த புகார்கள் அனைத்தையும் நான் மறுதளிச்சு அது எல்லாமே தப்பு, அது எல்லாமே இது, அது எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதை எடுத்துக்கொண்டு ஒரு டிபேட்டாக மாத்திர நாம சோகால் இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்களாக தங்களை நிறுவிக்கொள்ளக்கூடிய இந்த இயக்கங்களிலிருந்து வெளியில் வந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை எடுத்து எந்த அளவுக்கு நம்ம விமர்சிச்சோம், எந்த அளவுக்கு கேள்வி கேட்டோம். திரு உதயநிதி அவர்களை இன்னும் சொல்ல போனா ஒரு அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவர் திரு துரைசாமி அவர்கள், அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு அந்த சின்ன பையன் கிட்ட போயிட்டு என்ன சீட்டு கேட்க வச்சாங்கன்னு சொல்றாரு. அப்போ அதை பாஜக சொல்லி பேச வச்சதான் இங்க இருக்கக்கூடிய பலர் எழுதுனாங்க, ஆமா வெளில போனா அப்படிதான் இது பண்ணுவாங்கன்னு. சிட்டிங் எம்எல்ஏ திரு கூகா செல்வம் அவர்கள் வெளில போனாரு. ஏன் வெளில போனாரு? அதை பற்றி ஏதாவது விமர்சனம் வந்துச்சா? அவர்களுக்கு தெரியும், அவர்கள் கடந்து போக முடியும். இங்கே நாம் தமிழர்கள் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா இங்கே எல்லோருமே கருத்து சொல்லுவாங்க, இங்கே எல்லோருமே பேசுவாங்க. ஏன்னா இந்த சமூக ஊடகங்களில் தான் அந்த கட்சியே நிறைய பேசப்படுது, ப்ரொபகேண்டா பண்ணப்படுது, அங்கே தான் அது பிரச்சாரம் பண்ணப்படுது. அதனால இங்கே நிறைய எழுதுனாங்க, பேசினாங்க. இப்போ நான் பலருமே பேட்டி எடுத்தாங்க. கிடைக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் அனைத்துலேயுமே அந்த டிபேட்டாக அது மாறினதுனால அது இவ்வளோ ஒரு பெரிய விஷயமா தெரியுது. இப்போது திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குது, திரு கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியிலிருந்து இப்படியான ஒரு அடையாளம் வழங்கப்படாமல் இருந்திருந்தால் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பேராசிரியர் கல்யாண சுந்தரத்துக்கும் ஒரு தேர்போகியை சேர்ந்த திரு ராஜீவ்காந்தி என்ற ஒரு வழக்கறிஞருக்கும் இப்படியான பதவியும் இப்படியான ஒரு அறிமுகமும் இப்படிப்பட்ட ஒரு இணைப்பு படலமும் நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? 10 வருடமாக நாம் தமிழர் கொடுத்த மேடை, நாம் தமிழர் கொடுத்த அங்கீகாரம், நாம் தமிழர் கொடுத்த அவங்களுக்கான வாய்ப்புகள், அது மூலமாக அவங்களுக்கு கிடைத்த வெளிச்சம் இன்னைக்கு அவங்களுக்கு பிடிக்கல, வெளியில போயிட்டாங்க, அவங்க பேசுறாங்க. இதை பற்றி நான் பின்னாடி இல்லைன்றீங்க. எந்த இடத்துலையும் தேர்தலில் இதனால 10 வாக்கு கூட சிதறாது. இதான் உண்மை. நிச்சயமா நிச்சயமா ராஜவேல், பொறுத்திருந்து பார்க்கலாம். பல விதமான விஷயங்கள் தொடர்ந்து சசிகலா அம்மையார் தொடங்கி நாம் தமிழ் வச்சுப்போம் பல அரசு நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறீங்க. எங்களோட உங்களுடைய வருகையும் கருத்தனையும் எங்கள் அரங்கத்துக்கே பரிசீலிக்க மிக்க நன்றி. நன்றி அணி நண்பர்களே. மீண்டும் ஒரு குடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்